என்னால் செய்ய ஒன்றும் செய்ய முடியாது மனதுக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு புரிதல் இன்றைக்கி வந்த உடனே அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் இறங்கி வச்ச மாதிரி இருக்கு. அதே மாதிரி குற்ற உணர்வு கோபம் இனிமே அது இருந்தாலும் அது வந்து அதை அதை இக்னோர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இன்னொரு ஒரு விஷயம். உணர்வு வந்தாலே நீங்கள் அதை தப்பு கண்டுபிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அது குற்ற உணர்வே, குற்ற உணர்வு மேலே ஒரு குற்ற உணர்வு போட்டுருங்க, குற்ற உணர்வே தப்பு நிட்டு அதுவே ஒரு ஒரு பெரிய ரிலீஃப் இருக்குங்கய்யா. ஏ இது இன்னும் எனக்கு இது உங்ககிட்ட இருக்க ஒரு கேள்விங்கய்யா. இப்போ நீங்கள் இந்த உங்கள் எண்ணங்களை நீங்கள் இந்த இதை கொண்டு வந்திருக்கீங்க, இந்த ஒரு விஷயத்தை அறிஞ்சிருக்கீங்க, இந்த எண்ணமற்ற நிலை உங்களுக்கு வாய்த்திருக்குங்களாயா? ஆமாம், நல்லா தூங்கும் போது எண்ணமே இருக்காது. தூங்கும்போது இல்லை, விழிப்பாக இருக்கும் பொழுதும் மற்ற நேரங்களில் அது எண்ணமற்ற நிலைன்னு சொல்லி கற்பனையே பண்ணாதுங்க. அது இதெல்லாம் அகத்தோட சம்மந்தப்பட்டது, யோகாவோட சம்மந்தப்பட்டது. நீங்கள் சமாதி நிலைக்கு போனீங்கன்னா எண்ணம் இருக்காது. அந்த சமாதி நிலை இல்லைன்னு சொன்னால் மற்ற நேரங்கள்லாம் எண்ணம் இருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் அடையிற சமாதி கனவு இல்லாத தூங்கும் போது எண்ணம் இருக்காதுன்னு அர்த்தம். கனவு இருந்தால் எண்ணம் இருக்கும். அதனால எல்லாருமே அந்த எண்ணமற்ற நிலைக்கு போயிட்டு தான் வரோம். எப்பவும் நம்ம கனவோட தூங்க மாட்டோம். கனவு இல்லாத தூக்கமும் இருக்கும், கனவுள்ள தூக்கமும் இருக்கும். கனவு இல்லாத தூக்கம் வரும்போது எண்ணமற்ற நிலை தான் அர்த்தம். அது ஓகே, அது ஒரு மேட்ரே இல்லை. அது ஒன்று நமக்கு தூங்கணுங்கிறது அந்த மாதிரிலாம் தூங்கணும்னு அவசியமே. இதெல்லாம் யோகாவோட சேர்ந்தது, ஞானத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, இல்லை இந்த எண்ண அலைகள் தானே நமக்கு ஒரு துன்பத்தை விளைவிக்குது. அதுவே வராமல் இருந்தனா இது ஒன்றும் வராது அப்படிங்கிற ஒரு இல்லை அந்த கான்டெக்ஸ்ட். அதெல்லாம் யோகாவுக்கு தான் அந்த மாதிரி. இதெல்லாம் இதெல்லாம் ஞானத்துக்கு அது வேண்டியதே இல்லை. இங்கே எல்லாமே நீங்கள் ஒரு சராசரி மனிதனாக இருந்தாலே போதும். இந்த அகம் புறம்னுட்டு பிரிச்சுக்கிடுங்க, கோடு போட்டுக்கிடுங்க. கோட்டுக்கு இந்த பக்கம்லாம் அகம், கோட்டுக்கு அந்த பக்கம் புறம். இந்த அகத்தை பொறுத்தவரையில் இயற்கை தான். எண்ணம் வந்தாலும் சரி, எண்ணம் வந்தாலும் சரி, அதை பற்றியே கவலைப்படாதுங்க. எல்லாமே கரெக்டு தான்ட்டு எடுத்துக்கிடுங்க. அது ஒரு விஷயமே கண்டுபிடிக்காது. ஒரு பெரிய பாரம் நீங்கினது ஆக்சுவலி, அதை ஃபீல் பண்ண முடியுது ஒரு ரிலீஃபை. அப்புறம் இன்னொரு ஒரு கேள்விங்கய்யா, இப்போ நாங்களே உங்கள் யூடியூப்பில் நான் பார்த்தது கிடையாது, நான் நண்பர் ஒருத்தர் சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேங்கய்யா. இப்போ உங்களுடைய புத்தகங்கள் நிறைய இருக்குது, இதில் அவசியமாக இது தள்ளியே போட முடியாத புத்தகம்னா எந்த புத்தகத்தை நான் முதல்ல தொடங்கலாங்கய்யா? அதாவது இப்போ ஞான விடுதலைங்கிறது தான் டெக்ஸ்ட் புக் மாதிரி. ஞான விடுதலை, கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, தியானத்தை விடு ஞானத்தை பெறு, ஞானப்பட்டறை, ஒரு நாலு புக்கு தான் முக்கியமானது. ஓகே, நாலு புக்கே வாங்கிடுங்க. சரி, பிறகு இந்த ஞான வாழ்வி நடைமுறை யதார்த்தங்கள்ங்கிறது வந்து பிறகு உங்களை ஞானத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். சரி, அதை நீங்கள் கொஞ்சம் லேட்டராக கூட படிங்க. இந்த முதல் நாலு புக்கையும் படிச்சுக்கோங்க. கொஞ்சம் குறிச்சிக்கிறேங்க. ஆ, குறிச்சிக்கிறேன். நீங்கள் இங்கே புக்கு கேட்கும் பொழுதே அந்த முதல் நாலு புக்குன்னு சொன்னாலே அவங்க தந்துடுவாங்க. சரி, முதல் முக்கியமான நாலு புக்கை தந்துடுங்கன்னா தந்துடுவோம். சரி சரி சரிங்க. ஓகே.